ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ குண்டுமல்லி செடியில் செம்பேன் வந்தால் அந்த செடி எப்படி இருக்கும், எந்த மாதிரி பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம். அந்த பிடிச்சி போன ஒரு ஆள் நபர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனால பேசாமல் இருக்கும். அது எந்த காரணங்களால இருக்கலாம், அது யாராக இருந்தால் கூட பரவாயில்ல, அது உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய முக்கியமான லவராக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பிரச்சனைனால பேசாமல் இருப்பாங்க. சரியா ஃபோன் பண்ணிக்க மாட்டாங்க, மெசேஜ் அனுப்பிக்க மாட்டாங்க, ஆனால் ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசாமலே இருப்பாங்க ரெண்டு பேரும். எதுக்காக அப்படின்னா, நீ முதல்ல பேசு அல்லது நான் முதல்ல பேசு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே நினச்சிட்டு ரெண்டு பேருமே பேசாமல் இருப்பாங்க. இதனால் யாருக்கும் வந்து நஷ்டம் கிடையாது, உங்களுடைய சந்தோஷத்தை நீங்களாகவே நிறைய இழந்துட்டு வரீங்க அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட பிடிச்சவங்களோட நீங்கள் விட்டு கொடுத்து தான் பாருங்களேன், நீங்களாகவே இறங்கி போய் பேசி பாருங்களேன், அந்த சந்தோஷத்தை நீங்களே உணரலாம். அப்படி பண்ணி தான் பாருங்களேன் இல்லையா. வாங்க ஒரு சூப்பரான சாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் செம்பனை பத்தி. உசிருக்குள் உன் பேரே எழுதி வச்சேன், உன் மூச்சில் என் மூச்சே சேர்த்து தச்சேன். செடியில் வந்து செம்பேன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செம்பேன் வந்த செடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாகவே மஞ்சளாகிடுச்சு பாருங்கள், எல்லாமே டோட்டலாக எப்படி இருக்குது பாருங்கள். செடியே மஞ்சளான மாதிரி இருக்குது, அதே இன்னொரு செடியும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து இந்த லாக்டவுனில் வந்து மருந்து கடைகள்லாம் எல்லாம் மூடிட்டாங்க, அதனால் இது மருந்து அடிக்க முடியல, அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இந்த செடிங்களாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற செடியும் தான் இருக்குது, ஆனால் லேசான தாக்கத்தோடு இருக்குது இந்த செடிங்களாம் பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஆனால் கீழே இருக்கிற இலைங்கள்லாம் வந்து அந்த தாக்கியிருக்கு செம்பன் வந்து. இப்போது அந்த செடியில் இருக்கிற நம்ம இலையை வந்து பிச்சு பார்ப்போம். உங்களுக்கு நான் மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலையை வந்து பாருங்கள் உடச்சி எடுக்கலாம். இதை அப்படியே திருப்பி பாருங்கள், இங்கே பாருங்கள் தெரியுதா, டோட்டலாக அந்த பேன் பாருங்கள் நல்லாவே தெரியும், அந்த சிகப்பு கலர் பேன். அதே மாதிரி அந்த மிட்டிகேட்டுன்ற மருந்துலேயும் அந்த சிகப்பு கலர் வந்து பேன் வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் மெயினான விஷயமே. இந்த பேன் வந்துச்சு அப்படின்னா இலையை வந்து டோட்டலாக இந்த மாதிரி பண்ணிடும், டோட்டலாக எல்லோ கலராக ஆயிரும். அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் இதை வந்து கண்காணிச்சிட்டே வரணும். டோட்டலாக இந்த பாருங்கள் எல்லா இலையிலையுமே அந்த பேன் தான், பேன் வந்ததுனால செடியே வந்து ரொம்ப 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 வெள்ளையாகிடுச்சு. பக்கம் இருக்கிற செடியெல்லாம் கூட பாருங்கள் ரொம்ப பாதித்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி என்ன ஒரே வலுவு இல்லாமல் மாதிரி இருக்கும், சக்தியே இல்லாத மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து செடி வந்து மாறும். அதனால் இந்த செம்பேனை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து அது வராதுக்கு முன்னே வருமான் காப்பது நல்லது அப்படின்ற மாதிரி, அது வராதுக்கு முன்னே நீங்கள் ஃபஸ்ட்லேயும் மருந்து அடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு சில இலைங்களில் அந்த மஞ்சள் வர தொடங்குச்சுனாவே உங்களுக்கு வந்து அந்த மருந்து அடிக்க ஆரம்பிச்சுருங்க. அதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுதான் பாருங்கள் அந்த பூவெல்லாம் கூட பாருங்கள் ரொம்ப சின்னதாக தான் வந்திருக்கு, ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் வரல. அதனால் இதுதான் இந்த செம்பேனுடைய பெரிய பாதிப்புன்னா என்னென்னா, செடியை வந்து ரொம்ப வலுவிழந்து போயிடும். அதனால் முடிந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்றது என்னோடய கருத்து. ஓகே, அடுத்து ஒரு சுவாரஸ்யமான உங்களுடைய உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் உங்களுடைய வருவது உங்களுடைய எஸ்எஸ். நன்றி.